வணக்கம் நண்பர்களே. இன்றைய காகித ஓசுகள் இடமா பார்க்க போகிற நாவல் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய கழிமுகம். மாதிருபகன் சர்ச்சைக்கு பிறகு மனிதர்களையோ தேவர்களையோ பற்றி எழுத மாட்டேன் என்று சொன்ன பெருமாள் முருகன் இதில் தன்னுடைய கதை பாத்திரங்களாக அசுரர்களை வச்சுருக்காரு. குமாரசுரர் அரசாங்க அலுவலகத்தில் கடைநிலை ஊழியராக சேர்ந்து ப்ரொமோஷன் வாங்கி சூப்பர்வைசராக இருக்கவர். அவருடைய மனைவி மங்காசுரி, மகன் மேகாசுரன். கல்லூரியில் படிக்கிற மகன் தன்னுடைய பெயரை மேகாஸ் அப்படின்னு ஸ்டைலாக மாற்றி வச்சுக்கிறான். இந்த மேகாஸ் தன்னோட அப்பா கிட்ட விலையுயர்ந்த ஒரு செல்ஃபோனை கேட்குறான். 74,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த செல்ஃபோனை குமாரசுரர் மேகாசுரனுக்கு வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த கதை. இந்த கதையில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது தலைமுறை இடைவெளி. இந்த ஜென்ரேஷன் கேப்பு போன தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் எப்படி இருக்குது? இந்த தலைமுறை டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ண தெரியாத போன தலைமுறை இந்த தலைமுறைன்னு எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுது. ரெண்டாவது, இன்றைய காலகட்டத்தில் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்றைய தலைமுறையினர் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, அது வந்து போன தலைமுறையினருக்கு குறிப்பாக பெற்றோர்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து அது மன உளைச்சலை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றியும் பேசுது. மேகாஸ் வந்து செல்ஃபோன் கேட்கும்போது படிக்கிற நியூஸ் எல்லாமே செல்ஃபோன் ரிலேட்டட் நியூஸாக வந்து குமாரசுரர் படிக்கிறார். செல்ஃபி எடுத்து அதனால் கீழே விழுந்து இறந்து போனவங்க, பெண்களை ஃபோட்டோ எடுத்து மாட்டிக்கிட்டவங்க, திரும்ப வந்து செல்ஃபோன் லாபாச படம் பார்த்தவங்க, இப்படி எல்லாமே வந்து செல்ஃபோன் ரிலேட்டடாக நடந்த குற்றங்களையே பார்த்து பார்த்து தன்னோட பையனும் அப்படி ஒரு குற்றத்தை செஞ்சிருவானோ அப்படின்னு பயப்படுறாரு குமாரசுரர். ஸோ இது வந்து பெற்றோர்களோட மனப்பான்மையை அந்த இடத்துல வந்து பெருமாள் முருகன் விளக்குறாரு. இன்னொன்று, நடுத்தர வர்க்கத்து பெற்றோர்கள் வந்து எப்போவுமே வந்து தங்கள் குழந்தைகளை பற்றி ஒரு கனவு வச்சுருப்பாங்க. ஓகே, இது படிக்கணும், இந்த வேலைக்கு போகணும், இதை சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு வச்சுருப்பாங்க. குமாரசுரரும் இந்த கதையில் வந்து அப்படி ஒரு கனவுகளை வச்சுருக்காரு. பையனை ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் போகணும், அதுக்கப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. மேகாஸ் வந்து செல்ஃபோன் கேட்கும்போது அவர் யோசிக்கிறாரு, தன்னோட இந்த பிளானில் எங்கேயுமே செல்ஃபோன் வரலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து, அந்த டீனேஜ் பருவத்தில் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு கேப் உழுகுது. பையன் வந்து எந்த விஷயம்னாலுமே வந்து அம்மா வழியாகவே கேட்பான், அப்பாவை வந்து அவன் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளியே வச்சுருப்பான், அப்பாவோட அவன் பேச்சுவார்த்தையே கூட கம்மியாகிடும். அதையும் இதில் அழகாக விசாரிக்கிறாரு, சொல்கிறாரு பெருமாள் முருகன் அவர்கள். எப்படி அப்படின்னா, காலேஜில் படிக்கிற பையன்கிட்ட வந்து பேசுகிறாரு, அவங்க அம்மாட்ட மேகாஸ் வந்து அவங்க அம்மாட்ட மணிக்கணக்காக பேசுகிறான், பட் வந்து அப்பாட்ட பேசும்போது மட்டும் அப்பா தான் கேள்வி கேட்குறாரு, அதற்கெல்லாம் ம் அப்படிங்கிற ஒரே பதில் தான். நல்லா இருக்கியாப்பா, ம் சாப்பிட்டியாப்பா, ம் காலேஜ் போயிட்டேயாப்பா, ம் துணி துவச்சி போட்டுக்கிறியா, ம் எல்லாத்துக்குமே உம் மட்டுமே பதில். அவன் எக்ஸ்ட்ராவாக பேசின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு, எனக்கு 74,000-75,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு செல்ஃபோன் வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இதையும் வந்து இதில் பதிவு பண்ணுறாரு. அந்த டீனேஜ் பருவத்தில் தகப்பனுக்கும் பையனுக்கு இடையில் உழுகிற ஒரு கேப்பை வந்து பெருமாள் முருகன் அழகாக சொல்லியிருப்பார். இன்னொரு விஷயம், இந்த கல்வி எப்படி வியாபாரமாக்கப்படுது? குறிப்பாக அந்த 10th முடிச்சதுக்கப்புறம் 11th-12th மதிப்பெண் பெறணும் அப்படின்றதுக்காக பெற்றோர்களுடைய அந்த மனப்பான்மை, தன்னோட குழந்தை அதிகமான மதிப்பெண் பெறணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை எப்படி அந்த கல்வி நிறுவனங்கள்லாம் காசாக மாற்றுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க பள்ளிக்கூடங்கள் அதிக மதிப்பெண்களை எடுக்கிற மாதிரி மாணவர்களை உருவாக்குது. ஸோ அதில் இருக்க கண்டிப்பு, அதை பற்றியும் வந்து இங்கே பெருமாள் முருகன் வந்து பேசுகிறாரு. டென்த்து முடித்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு அட்மிஷன் வாங்குறதுக்காக அங்கே போகிறாங்க குமாரசுரரும் மேகாசுரரும். அங்கே போகிறப்ப வந்து அந்த பள்ளிக்கூடங்கள் வந்து முதல் நாளே வந்து, அடுத்த நாள் காலையில் அட்மிஷன் அப்படின்னா முதல் நாளே வந்து பெற்றோர்களை தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. ஸோ பெற்றோர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, அங்கே தங்கறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. அதே நேரத்தில் இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, இல்லை பக்கத்து பள்ளிக்கூடத்தில் சாப்பாடும் போட்டு தங்க வைக்கிறாங்களா, பாதி பேர் அங்கே ஓடுறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, பக்கத்து இதில் வந்து சாப்பாடு போட்டு தங்க வச்சு அடுத்த காலையில் குளிக்கிறக்கும் வசதி செஞ்சு கொடுக்குறாங்களான்னு உடனே அங்கே ஓடுறாங்க. ஸோ இப்படி பெற்றோர்களில் வந்து ஈர்க்கிறதுக்கு அந்த பள்ளிக்கூடங்கள் எவ்வளோ விஷயங்கள் செய்யுது அப்படிங்கிறதையும் பெருமாள் முருகன் வந்து சொல்கிறார். சமகாலத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே, கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே பகடியாக சொல்லிட்டு வர்றாரு பெருமாள் முருகன் அவர்கள். இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறப்போ ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜுக்காக போய் பார்க்குறாங்க. முதல் இன்ஜினியரிங் காலேஜ் போகிறப்போ அங்கே கடிவாளம் மாட்டுறாங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடிவாளம். பெண்களுக்கு வந்து விதவிதமாக அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சான கடிவாளங்களை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆண்களுக்கு ஒரே விதமான கடிவாளங்கள், ஏன்னா ஆண்களும் பெண்களும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசக்கூடாது, ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. அதையும் மீறி அவங்க பேசுனாங்க அப்படின்னா அவங்கள தண்டிக்கிறதுக்கு இயந்திர அசுரர்களை வச்சுருக்காங்க. அவங்க வந்து சாட்டையால் அந்த மாணவர்களை அடிக்கிறாங்க, அதை மற்றவர்கள் கை கொட்டி சிரிக்கிறாங்க. இப்படியாக இன்றைய இன்ஜினியரிங் காலேஜில் நடக்கிற விஷயங்களை பற்றியும் பகடியாக பேசுகிறார். இந்த மாதிரி 2-3 இன்ஜினியரிங் காலேஜை பற்றி பேசுகிறார் அவர். ஸோ
சமகாலத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து இந்த இந்த இடத்துல வந்து பகடியாகவே பதிவு பண்ணிட்டு போகிறாரு பெருமாள் முருகன் அவர்கள். பகடியாக பதிவு பண்ணாலும் நம்ம படிக்கும்போது அட இதெல்லாமே உண்மை தானே, இதெல்லாமே இன்றைக்கி நடக்கிறது தானே அப்படின்றது வந்து தோணுது. குறிப்பாக என்ன அப்படின்னா, இந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஒரு உறவு, அந்த டீனேஜ் பருவத்தில் இருக்க உறவு, அதை வந்து பல விஷயங்கள் சொல்கிறேன். மகன் மேலே தகப்பன் கொண்டிருக்க அக்கறை, நைட் ஃபுல்லாக வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வர்றப்போ வந்து மேகாஸ் பாட்டு கேட்டுகிட்டே வர்றதும், இவர் பையன் தூங்கலையே அப்படின்னு இவர் கவலைப்படுறதும், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பெருமாள் முருகன் வந்து சொல்லிகிட்டே வர்றாரு. ஸோ அந்த உறவு, அதுக்கப்புறம் வந்து அந்த டெக்னாலஜிக்கு அந்த டெக்னாலஜியை பையன் யூஸ் பண்ணுறப்போ அந்த தகப்பன் அதை பார்த்துட்டே இருக்காங்க. அந்த டெக்னாலஜிக்கு அந்த தகப்பனால் டெக்னாலஜி யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த தகப்பனால் மாற முடிஞ்சுதா அப்படிங்கிறதெல்லாமே வந்து கதையில் மறுபடி வந்து சொல்லிகிட்டே வர்றாரு பெருமாள் முருகன் அவர்கள். இந்த கதை வந்து மாணவர்கள் வந்து 2 வருஷம் அடைக்கப்பட்டு விடுவிக்கப்படுற அந்த கடைசி ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சு வர கடைசி நாள் அந்த பள்ளிக்கூடத்தையே உடச்சி சின்ன பண்ணமாக்கிட்டு வர்றாங்க. அப்போ வந்து அவங்க மனைவி மங்காசூரி சொல்கிறாங்க, என் பையன் இப்படியெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு. ஆனால் குமாரசுரர் உள்ளே போய் பையனை தேடி உள்ளே போகிறப்ப அவன் பையன் வந்து ஒரு மேகாசுரன் ஒரு சேரை உடச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ வெளியே வந்து மங்காசூரிகிட்ட சொல்கிறார், உன் பையன் நல்லவன் தான் ஆனால் ஒரு கூட்டமாக சேர்ந்து அவன் கொலை கூட பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து குழுவாக சேரும்போது எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி பேசுகிறாரு பெருமாள் முருகன். சமகால நிகழ்வுகளை ரொம்பவும் பகடியாகவே இந்த இடத்துல சொல்கிறாரு. ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு இருக்கிற மதிப்பு, அன்றைய நாளில் கவர்மெண்ட் வேலைக்கு இருக்கிற மதிப்பையும் சொல்கிறார். குமாரசுரர் அரசாங்க வேலையில் கடைநிலை ஊழியன் ஜாயின் பண்ணப்போ அவருக்கு இருக்கிற மதிப்பு, அந்த தெருவிலேயே அவர் தான் அரசாங்க ஊழியன், அதனால் அவருக்கு இருக்க மதிப்பு எவ்வளோ தூரம், அவருக்கு பொண்ணு கொடுக்க நிறைய பேர் போட்டி போட்டு வர்றாங்க, அந்த காலத்தில் அப்படியே ஒரு மதிப்பு இருந்தது, இந்த காலத்தில் அதுக்கு அந்தளவு மதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அரசாங்க அலுவலகத்தில் நடக்கிற விஷயங்களை கூட வந்து ரொம்பவும் பகடியாக சொல்கிறாரு. அரசாங்கத்தில் முதல்ல கடைநிலை ஊழியனாக சேரும்போது வேலை செஞ்சால் போதும், அதுக்கப்புறம் சூப்பர்வைசராக மாறிட்டால் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, அடுத்தவங்க வேலை செய்யும்போது அதில் குற்றம் கண்டுபிடிச்சா போதும் அப்படிங்கிறத மட்டும் வந்து பதிவு பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி அரசாங்க வேலை, இன்றைய கல்வி நிலைமை, கல்லூரிகளில் குறிப்பாக பொறியியல் கல்லூரிகளில் நடக்கிற காரியங்கள், அப்புறம் ஜென்ரேஷன் கேப், போன தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் இருக்கிற இடைவெளி, இப்படி எல்லா விஷயங்களையுமே வந்து இந்த நாவலில் பேசுகிறாரு பெருமாள் முருகன் அவர்கள். இந்த நாவல் எனக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புத்தகத்தின் காகித ஓசைகளோடு உங்களை சந்திக்கிறேன்.